இப்போ சமீப காலமா பாஜகத்துக்கு இணக்கமான போக்கு இருக்கா? இல்ல 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 சார், நான் கேக்குறேன். ஆமா ஆமா, இணக்கமா போறதுல என்ன தப்பு? மத்திய அரசோட ஆலோசனை இல்லாம நடத்த முடியாது. ஏன்னா மத்திய அமைச்சர் வராரு. ஏன் மத்திய அமைச்சர் வராருன்னு கேள்வியே, யார் ராகுல் காந்தி கூப்பிடலன்னு கேள்வி. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எதிரெதிர் துரோகங்களை இருக்கவங்களை வர வச்சாலும் சில நேரங்களில் பொது நிகழ்ச்சி சொதப்புலாயிடும். சார் திமுக பாஜக எதிர துரோகம் தான், அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் மத்திய அரசுக்கு மாநில அரசு இணங்கி தான் போகணும். மத்திய அரசுக்கு மாநில அரசு வந்து ஒரு அடிமையாக தான் இருக்கணும். இதை நான் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் சார். என்னெல்லாம் வந்து உன்னை ரெண்டு துண்டாக வெட்டிடுவேன் மூணு துண்டாக வெட்டிடுவேன்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய அவருடைய தந்தையாருக்கு வந்து மிகவும் அன்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க சென்னை கலைஞர் அரங்கத்திலேயே. கலைஞருடைய நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் 100 ரூபாய் நாணயத்தில் கலைஞருடைய முகம் பைத்து நாணயத்தை வெளியிடுறாங்க. அதற்கு வந்து ராஜ்நாத் சிங்குக்கு அழைப்பு இருக்கு, ஏன் ராகுல் காந்திக்கு அழைப்பு இல்லை, ஏன் அண்ணாமலை அழைத்தீர்கள்னு பல கேள்விகள் எழுது. இதற்கு உங்களுடைய பதில் சார். இது நல்லா பண்றீங்க. நாணயத்தில் வெளியிடுறது வந்து மாநில அரசு பங்கு கிடையாது, மாநில அரசோட வேண்டுகோள் வேணா இருக்கலாம் சரிங்களா. மத்திய அரசு இதை வந்து இதை வெளியிடுறாங்க. அது வெளியிடும் போது யாரை அழைக்கணும்? இதை டெல்லியிலேருந்து கூட வெளியிட முடியும் தான் சரிங்களா. இங்கே வந்து ஒரு ஆளும் அரசு இருக்குது. ஒருவேளை இங்கே ஆளும் அரசு இல்லாமல் இருந்ததுன்னா, திமுக அரசு இல்லாமல் இருந்தால் அதை டெல்லியில் கூட வெளியிட்டிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஆளும் அரசு இருக்கும்போது கூட அந்த நிகழ்ச்சி வந்து இங்கே வந்து வைக்கிறது தான் சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்க வந்து இங்கே வைக்கிறாங்க. இதில் அழைக்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது யார் யாரை வர வைக்கணும்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. அதை வந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து அது போட்டோக்கள் எல்லாமே வரும். இந்த இப்போ முதலமைச்சர் இருக்கிறாருன்னா முதலமைச்சரோட யாரெல்லாம் வந்து அந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு கேட்பாங்க. அது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும். அது செக்ரட்டரியேட்டில் சீஃப் செக்ரட்டரி வந்து அது அந்த நிகழ்ச்சியை டிசைன் பண்ணுவாங்க. அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மினிஸ்டர்லாம் வரும்போது அங்கேருந்து ஒரு சில இது கேட்டுவாங்க யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க போகிறாங்கன்னு சொல்லி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நான் குறிப்பிட்டு சொன்னால் அண்ணாமலை சப்போர்ட்டில் சொன்னீங்க. அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் சார். அவர் மக்கள் பிரதிநிதி கிடையாது. அவர் சார் நீங்கள் இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதி, நீங்கள் ஒரு அமைச்சர் வர, இப்போ நான் இப்படி எடுத்துங்க, இப்படி உள்ட்டாவோ இப்படி போங்க, ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் அவர் கட்சி தலைவர் கட்சி இருங்க மாநில தலைவர். அந்த மாநில அந்த தேசிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்போது ஆளுங்கட்சி இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அமைச்சர் வரும்போது அவங்க குழுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வரவேற்கிற இடத்துல அவர் வருவார். இந்த ஒரு வந்து பாஜக அமைச்சராக மத்திய அமைச்சராக சார் நீங்கள் புரிஞ்சிக்கல. நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பாஜக அரசு, அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பார்ட்டி பிலாங் பீப்புள் கிடையாது. பார்ட்டி அப்படி கிடையாது, இது பார்ட்டி நிகழ்ச்சி கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கூடாது. நீங்கள் இப்படியா சொல்கிறது, பார்ட்டி நடத்தலை இந்த நிகழ்ச்சி, அரசு நடத்துது. அரசு வந்து அமைச்சர் வராரு, தமிழக அரசு நடத்துது சார். அதுதான் நானும் சொல்றேன் சார். இந்த நிகழ்ச்சி நல்லா பண்ணீங்க. தமிழ்நாடு அரசு நடத்தினால கூட பாத்தீங்கன்னா மத்திய அரசோட ஆலோசனை இல்லாம நடத்த முடியாது. ஏன்னா மத்திய அமைச்சர் வராரு. ஏன் மத்திய அமைச்சர் வராருன்னு கேள்வியே, யார் ராகுல் காந்தி கூப்பிடலன்னு கேள்வி. சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது நிகழ்ச்சி வந்து கேட்டா நாணயம் வெளியிட்டு விடா அப்படிங்க சொல்றது. காங்கிரஸ் அரசு அங்க இருக்கு, நாணயம் வெளியிடுறது யாரு? மத்திய ஒரு அச்சடிக்கணும் இருங்க. மத்திய அரசு புரிய சொல்ற இங்க எதிர்கட்சியில இருக்கிற கூப்பிடணுன்றது வந்து புரோட்டோக்கால்ல முடிவு பண்ணாங்கன்னா கூப்பிடுவாங்க, தாராளமா கூப்பிடலாம். ஏன்னா அவர் இப்போ பிரசன்ட் எம்பி எதிர்கட்சி தலைவர் கூட தாராளமாக கூப்பிடலாம். ஆனால் அவங்க அதை கூப்பிடல புரியுங்க சொல்றது. அப்போ கூப்பிடணும்னு வலியுறுத்தது யார் வலியுறுத்தினாலும் இவங்க வலியுறுத்தி இருக்கலாம், யார் வலியுறுத்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயங்களை நம்ம எப்படி பேச முடியும்? நமக்கு தெரியாத விஷயங்களை. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே தமிழ்நாடு அரசு கூட எதிர்கட்சி தலைவரை கூட அவரை வந்து ஒரு கெஸ்டாக வந்து அழைக்கணும்னு சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். அந்தளவுக்குலாம் இன்றைக்கி வந்து மாண்பு கிடையாது மத்திய அரசுக்கோ யார். ஏன்னா எதிரெதிர் துரோகங்களை ஒரு இருக்கவங்கள வர வச்சாலும் சில நேரங்களில் பொது நிகழ்ச்சி சொதப்புலாயிடும். சார் திமுக பாஜக எதிர துரோகம் தான், அவங்க ரெண்டுமே அடையும். சார் நீங்கள் சார் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. நீங்கள் இங்கே அரசு தான் முக்கியம், அரசு முக்கியம் இங்கே. இங்கே வந்து மாநில அரசு திமுக, மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்தை வெளியிடுது. அந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. அப்போது இங்கே சச்சரவு இல்லாமல் போகணும்னு சொன்னால் இப்படி தான் இப்படி பண்ணுறது தான் கரெக்ட். இதெல்லாம் நீங்கள் எப்போ சொல்கிறீங்க கேட்டால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும். 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாண்புலாம் இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இவங்களுக்கு விருப்பம் கூட இருக்கலாம் சார். இப்போ இதே மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை வந்து அந்த தமிழ்நாடு அரசு இருக்கு இல்லையா, அவங்க விரும்பி கூட இருக்கலாம் இங்கே இவரை வர வைக்கணும், ராகுல் காந்தியை வர வைக்கணும். இப்போ நான் கேட்குறேன், ராகுல் காந்தி வராருன்னு வச்சுங்க, அப்போ செல்வ பெருந்தகை வர வைக்கணும் கேட்பாங்கல்ல சார். ஆமாம் எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ என்ற அந்த இதில் ஒன்றும் இப்போ புரியுதுங்களா? அதனால் என்னை கேட்டால் வந்து கேட்டால் இதில் வந்து அரசியலில் இவங்க வந்து பணிஞ்சு போயிட்டாங்களா குனிஞ்சு போயிட்டாங்களா கிடையாது. எப்படி இருந்தாலும் மத்திய அரசுக்கு மாநில அரசு இணங்கி தான் போகணும்.
ஏன்னா இணங்கி போகிறது வந்து குனிஞ்சு போகிறது கிடையாது சார். இங்கே குட்டாமல் குனியாமே வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையோட தத்துவமே அதுதான். குட்ட வேண்டிய நேரத்தில் குட்டலாம், குனிய வேண்டிய நேரத்தில் குனிஞ்சுதான் ஆகணும். அப்படிங்க சொல்கிறது அது வாழ்க்கையோட தத்துவம் நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மாநில அரசு இந்த சம்பவத்துக்காக மட்டும் சொல்ல, சில பேர் கேட்குறாங்கல்ல பிஜேபிக்கு வந்து சொம்படிக்கிறாங்க, பிஜேபிக்கு அதை ஆகிட்டாங்க அடிமை இதாகிட்டாங்க. இங்கே எப்படி இருந்தாலும் அடிமை தான், மத்திய அரசுக்கு மாநில அரசு வந்து ஒரு அடிமையாக தான் இருக்கணும். அது வந்து வேற ஒன்றும் கிடையாது, வேற வழி கிடையாது சார். ஏன்னா அப்போ நீங்க இப்ப பாருங்க, அப்படி பண்ணீங்கன்னு வச்சுங்கன்னா இல்லை, நாங்கள் வந்து இப்படி வீரப்பா வைராக்கியமா இப்படி இருப்போம் நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு நன்மை வராது. மக்களுக்கு நன்மை வரும்னா அடுத்தது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை, அதாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, அடுத்து நீங்க தேர்தலும் ஜெயிக்க முடியாது. அப்போ மக்களுக்கு நன்மை போய் சேரணும்னு சொன்னா மத்திய அரசு கிட்ட இணங்கி தான் போகணும். தெளிவா வந்து ஒன்றிய அரசு பாருங்க, நீங்க ஒன்றிய அரசும் சொல்லுங்க, மத்திய அரசும் சொல்லுங்க, எந்த அரசும் சொல்லுங்க. மத்திய அரசு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து கேட்டீங்கன்னா வந்து அவங்களோட வந்து இணங்கி தான் போகணும். நீங்க ஒன்றிய அரசுனா ஒன்றி தான் போகணும். ஸோ மாநிலத்துடைய அங்கமா ஒன்றிய அரசு இருக்கு அடிபணிந்திருப்பு தப்பு இல்லை, இது மக்களுக்காக சார். ஓகே புரியுது புரியுது, மக்களுக்காக மக்களுக்காக. இப்போ நான் இப்போ நீங்க சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க, மக்களுக்காகனு சொல்லிட்டா இல்லைங்க அவங்க மேல ஊழல் வழக்கெல்லாம் இருக்குன்னா சார். அதெல்லாம் இவங்க என்ன நிறைய அதெல்லாம் நிறைய பார்த்து. நீங்க அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து கலைஞர் கருணாநிதி அவர் ஒன்று அந்த நினைவிடத்துல மலர்களை அமைக்கிறாங்க, அங்க வந்து அண்ணாமலை பின்னாடி நிக்கிறது, ஸ்டாலின் ஐயா வந்து முன்னாடி வாங்க அண்ணாமலை அப்படி இல்ல இல்ல முடிச்சிடுற அப்படி இழுத்து வர. அப்ப என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா அவங்களுக்குள்ள எவ்வளவு கெமிஸ்ட்ரி இருக்குன்ட்டு, எவ்வளவு நட்பா இருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், நிறைய ட்ரோலா வந்து நான் கூட பாக்குறேன் தான். இதெல்லாம் ஒரு சிறுபுல தரமானு சார், ஒரு நிகழ்ச்சி சார். சார் இதை நான் தவிர்க்க முடியாம சொல்றேன் சார். என்னெல்லாம் வந்து உன்னை ரெண்டு துண்டா வெட்டிடுவேன், மூணு துண்டா வெட்டிடுவேன்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. கட்ட கட்ட வார்த்தையில வந்து எங்க அம்மாவெல்லாம் இழுத்து வச்சு பேசலாம், தவிர்க்க முடியாம சொல்றேன் சார். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு கூப்பிட்டு நான் நன்மை செஞ்சு கூப்பிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சேன் சார். இதெல்லாம் வந்து நீங்க என்ன இப்ப நல்லா புரிஞ்சீங்களா, இங்க வீரம் என்பதற்கும் பிடிவாதம் என்பதற்கும் முரட்டுத்தனம் என்பதற்கும் வைராகியம் என்பதற்கும் மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கீங்க எல்லாரும். நீங்க இது ஒண்ணுமே இல்லை சார், முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிகமான நடவடிக்கை. கொஞ்சம் முன்னாடி வாங்கன்ற வாங்க சேர்ந்து கலந்துக்கோ, இதுதான் சார் ஆளுமை. அங்கே வந்து இன்னைக்கு பாருங்க நல்லா கிடையாது, இந்த இடத்துல இப்படி சொல்கிற நல்லா புரியணும். அண்ணாமலையோட அவருடைய வீட்டு நிகழ்ச்சி இருந்ததுன்னு வச்சுங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவர் வராருன்னு வச்சுங்க, யார் ராஜ்நாத் சிங் வராரு, அங்கே முதலமைச்சர் போயிருந்தான் வச்சுங்க, அவங்க பிரதானமாக இருந்து இவர் பின்னாடி தான் பரவாயில்ல. இது இவருடைய நிகழ்ச்சி, முதலமைச்சருடைய அவங்க தந்தையாருடைய நிகழ்ச்சி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கருத்துள்ளவர், கலைஞர் விமர்சனம் பண்ணுவார், அண்ணாவை விமர்சனம், அதாவது கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ண நபர். சரிங்களா, தனிப்பட்ட விமர்சனம் பண்ணிருக்காரு அண்ணாமலை, அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அவரையும் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறார் இல்லையா, அதுதான் பெருந்தன்மையின் உச்சம். நீங்கள் அதை பெருந்தன்மையாக எடுத்துக்காமல் இப்படி ஆகிட்டார் அப்படியே. நான் என்ன சொல்கிறேன், அரசு வேற, மத்திய அரசுக்கு மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா அடிமை சேவகம் பண்ணின்னு தான் இருக்குது காலங்காலமாக. உரிமையை பேசலாம், அந்த உரிமையை பெற்று தருவதற்கும் நீங்கள் அங்கே அடிமை சேவகம் பண்ணால் தான் முடியும். புரியுதுங்களா, அது வேற. இது வந்து தனிப்பட்ட, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு நிகழ்ச்சி. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதருக்கு, ஒரு என்ன சொல்ற, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். அதில் வந்து எனக்கு என்ன, நீங்க கிட்ட வாங்கறது தப்பு கிடையாது சார், அது நானும் அதெல்லாம் சொல்லிட்டு இதை விட்டுருவோம் சார். இந்த இது கூட நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆளுநருடைய மாளிகையில டீ பார்ட்டி நடந்தது, முதலில் புறக்கணிக்கிறோம் என்று சொன்ன திமுக பிறகு கலந்து கொண்டு சிறப்பித்தது, எட்டு அமைச்சர்களோட போனாங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இப்போ சமீப காலமா பாஜக திமுக இணக்கமான போக்கு இருக்கா இல்ல? இல்ல இல்ல சார், நான் கேட்கிறேன். ஆமா ஆமா, இணக்கமாக போகிறதுல என்ன தப்பு? நான் இருங்க வரேன். மக்களை ஏமாத்தி ஓட்டுவாங்களா? ஏமாத்திருக்கிறேன் சார். இதில் என்ன சார் இருக்கு? டீ பார்ட்டி திமுக அறுவடை பண்ணிச்சாலே. இப்போ டீ பா இருங்க, டீ பார்ட்டி வந்து அங்கே வச்சார், அண்ணாமலை வீட்டில் கூப்பிட்டு வச்சார்னா தான் சார் பிரச்சனை. அண்ணாமலை வீட்டில் கூப்பிட்டாரு பிரச்சனை, கவர்னர் கூப்பிட்றாரு, கவர்னர் அரசோட ஒரு என்ன சொன்ன சார், கடந்த காலத்தை பத்தின பண்ணீங்க, கடந்த காலத்தை புறக்கணிச்சுட்டு அது காரணம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இணங்கி போறாங்க, என்ன தப்பு அதில்? என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? மக்கள் செய்யும் துரோகம் என்று பார்க்க மக்கள் எப்படி துரோகமாகும் சார்? இப்போ நான் கேட்குறேன் சார், சீமான் கூட சொன்னார் சார், சீமான் கூட சொன்னார். என்ன சொன்னார்? எதிர்கட்சியாக தான் பலூன் விடுவீங்க, ஆளுங்கட்சியாக தான் விலை கொடுப்பீங்க. அவர் சொல்கிறார், சீமான் சொல்ல முடியுமா சார்? சீமான் சொல்ல முடியுமா? 24 கட்சியே இருக்காதுன்னு பேசலாம், கட்டி பிடிக்கும் போது சூடு சொரணும் இல்லையா? அப்போ சீமானுக்கு நான் கேட்குறேன், கட்டி பிடிச்சல அப்போ யோசிக்கணும், 2024 கட்சியே இருக்காதுன்னு பேசலாம், அவனை போய் நம்ம கட்டி பிடிக்கிறோமே. அப்போ நீங்கள் பண்ணால் அது மரியாதை நட்பு எல்லாம் பார்த்தோமா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லை? 24 ஒன்று சார், தனிப்பட்ட முறையில் அரசியல் விமர்சனம் வேற, 24 கட்சியே இருக்காது. சீமான் விஜயலட்சுமியை லிங்க் பண்ணி பேசின ஆள் யாரு? 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 அண்ணாமலை. அப்புறம் கட்டி பிடிச்சி கொஞ்சிற, நீ போய் சொல்லுவியா? எதிர்கட்சி இருந்தால் பலூன் விடுவீங்க,
வெள்ளக்குடினார் சொல்றது தகுதி வேணும். இப்போ நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மத்திய அரசோட இணங்கி தான் போகணும், அடிமையாக நீங்கள் நான் வந்து ஏன்னா காலங்காலமாக அப்படி தான் இருக்குது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அமைப்பே அப்படி தான். அந்த வகையில் நீங்கள் வந்து மத்திய அரசு பகைச்சிக்கிட்டு விரோதம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் எந்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. 40 MP நம்பி வாக்களிச்சிருக்கோம், அந்த எம்பி மூலமாக நல்லது சேர வந்து சேர வேணாமா? நான் கேட்குறேன், வெளிப்படையா இந்த பின்னாடி போய் பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதிரடியாக ஒரு கருத்து, இதுதான் கருத்துனா எனக்கு அது பிடிக்கும். நானும் அப்படிதான், நானும் ஒரு 7.5 தான் வச்சுக்கோங்க. புரிய சொல்றது நான் எதுக்காக சொல்றேன்னா, இங்க வந்து வெளிப்படையாக பேசுறது சார், அதில் என்ன தப்பு இருக்கு சார்? நீங்க ஒரு நல்லா தெரிஞ்சீங்க, எச் ராஜா வந்து யார சொன்னாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், கலைஞர் கருணாநிதியை விட டேஞ்சரான மனிதர் வந்து ஸ்டாலின் சொன்னார். அப்பதான் சார் ஒரு பவரே வந்து ஸ்டாலினுக்கு, தெரியுமா? அது ஒரு டாக்லைன் மாறிடுச்சு. அவர் சொன்னப்புறம்தான் ஸ்டாலினுக்கு ஒரு பவர் வந்துச்சு. மோர் டேஞ்சரஸ். அன்னைக்கு சொன்னதுதான் 40% அடிச்சாரு. இது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அழிஞ்சு சொல்றீங்களா? அப்படின்னா அர்த்தம்னா, நீங்க அரசியல் ரீதியா பாருங்க, ஜாலியா பேசுறோம், இப்ப அரசியல் ரீதியா பாருங்க. என்னன்னா, கருணாநிதியை விட டேஞ்சரான மனிதர் சொன்னா அவரும் கூட 40% அடிச்சாரு, ஆனா 20-க்கு 20 அடிச்சாரு. நல்லா புரிஞ்சுங்க, 20-க்கு 20 அடிச்சாரு. இவரும் அதேதான், 40% அடிச்சாரு, கூட்டணியோடு சேர்த்து 40% அடி, கலைஞர் அடிச்சாரு, இவரும் 40% அடிச்சாரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா, அல்லது கூட்டணி கட்சிகளை பார்த்தாலும் அங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி இருந்துச்சு, ஒரே கட்சி 20-க்கு 20. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்கு, அப்போ நீங்க வாக்கு சதவீதமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கருணாநிதியை விட ஸ்டாலின் வந்து திமுக எடுத்திருக்காரு. அப்போ அதான் சொல்லணும், பவர். நீங்க டேஞ்சர் இருந்ததும் நீங்க ஏதோ ஆபத்தான மனிதர் அப்படி புரிஞ்சுக்காதீங்க சார், பவரானாலும் சொல்ல வராரு. புரியுது, அது அவருடைய லாங்குவேஜில் சொல்லிட்டார் ராஜா, எச் ராஜா. என்னன்னு கேட்டால், கருணாநிதி ரொம்ப டேஞ்சரான ஆளு, அந்த டேஞ்சர் கேட்டால் நம்ம கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வளராது, ஏன்னா 40-40 அடிக்கிறாங்க. அப்படி தான், அதனால தான் சொல்கிறேன். அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன், 10 தமிழ்நாட்டில் 10 பேர் வந்து ஆம்பளைங்க இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஆள். அதனால் நீங்கள் வந்து மற்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து ஆணித்தரமான பதில்கள்லாம் கொடுத்தீங்க சார். எனக்கு கட்சி பாரபட்சம்லாம் கிடையாது, இருக்கிறத கரெக்டாக பேசணும், நல்லா பேசணும் சொல்லாதீங்க, நான் கரெக்டாக பேசணும்னு நினைக்கிறேன். சிறப்பான நேர்காணல் அமைஞ்சது, நேரம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.